பிரைஸ்லாம் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட ECBN ஸ்தாபனம் வழங்கும் இயேசுவுக்குள் புதுவாழ்வு என்கிற நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுவுக்குள் புதுவாழ்வு பெற்றவர்களாக நாம் எல்லாம் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே பழைய வாழ்வு மறைந்து புதிய வாழ்வு நிச்சயமாக மலரும் என்பதிலே எனக்கு துளியளவும் சந்தேகம் இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் புதிய துவக்கத்தை உண்டு பண்ணுகிறவர், அவர் புதிய வாழ்வை கொடுக்கிறவர், அவர் நமக்கு புது புது கிருபைகளை கொடுக்கிறவர். அவர் எப்பயுமே டெய்லியும் ஏற்கனவே ஒரு பழைய விஷயத்தை அவர் செய்கிறவர் அல்ல, ஒவ்வொரு நாளும் அவர் புதுசு புதுசாக தான் செய்கிறார். அவர் இன்றைக்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்றேன், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்றேன், இதோ புதியவைகள் தோன்றும் என்று சொல்றார். எல்லாமே ஃப்ரெஷ் தான். ஆண்டவர் என்னைக்குமே அவர் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா தான் கொடுப்பார். ஏற்கனவே உன ரெடி பண்ணி கொடுக்கிறவர் அல்ல, அவர் உங்களுக்கு உரியதை, உங்களுக்கானதை, உங்களுக்கு தேவையானதை அந்தந்த காலத்துல நீங்க அவரை நோக்கி கேட்டாலும் கேட்கவில்லை என்றாலும் அவர் கொடுக்க எப்பொழுதுமே ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். சோ அந்த சிந்தையோடு நீங்க தேவனை அணுகுங்கள், அந்த சிந்தையோடு தேவனை நோக்கி பாருங்கள், எல்லாமே நம்ம லைஃப்ல எல்லாம் சமாதானமா தான் இருக்கும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நமது சிந்தையை நம்ம திருப்ப போகிறோம். இந்த நாளிலும் கூட தேவன் தேடும் மனிதன் என்கிற தலைப்பிலே நான் உங்களோடு கூட பேசுகிறேன். நம்ம எல்லாருமே கர்த்தரை தேடுறோம் இல்லைங்களா? இந்த உலக மக்கள் எல்லாருமே ஆண்டவரை தேடுறாங்க. ஒரு சில பேரு தெய்வம் யாருன்னு சொல்லி தேடுறாங்க, ஒரு சில பேரு தெய்வம் இல்லை என்பதை அதை உண்மையாக்குவதற்காக அவங்களும் தேடிக்கிட்டு இருக்காங்க. இல்ல நிறைய மத புத்தகங்கள் இருக்குது உலகம் முழுக்க, பல புத்தகங்கள் வழியாக தேவனை தேடுறாங்க. நாமளும் கர்த்தரை தேடிக்கிட்டு இருக்கோம், நம்ம எல்லாரும் கர்த்தரை தேடுகிறோம். அதான் வேதம் சொல்லு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்ப ஆண்டவரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆண்டவரை தேடினால் நம்ம பிழைப்பிருக்க, ஆண்டவரை தேடினால் கண்டுகொள்வோம் என்று வேதம் சொல்லு. நீங்க தேடினால் கண்டுகொள்வீர்கள். ஆனா இப்படி தேவனை தேடி ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்ட எவ்வளவோ வசனங்கள் இருந்தாலும், ஆனால் ஆண்டவர் ஒரு சில மனிதர்களை அவர் தேடுகிறார். ஆண்டவரை தேடி வந்த எல்லாருக்குமே அற்புதம் நடக்கிறது. ஆண்டவரை தேடி வந்த அனைவருக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கிறது. ஆண்டவரை தேடி வந்த ஒவ்வொருவருக்கும் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு கிடைக்கிறது. ஆண்டவரை அண்டி வந்த தேடி வந்த ஒவ்வொருவருக்கும் அடைக்கலம், சுகம், பலன், ஆசிர்வாதம், ஐஸ்வர்யம் உண்டாகிறது உண்மை. ஆனால் தேவன் ஒரு சில பேரை தேடி கொண்டிருக்கிறார், அதுதான் முக்கியம். அவர் தேடுகிற மனிதனாக நீங்களும் நானும் இருக்கிறோமா? அது மிக மிக முக்கியமான காரியம் இல்லைங்களா? அவர் தேடுவதற்கு அவருடைய இருதய சிந்தனைகளை புரிந்தவர்களாக நீங்களும் நானும் இருக்கிறோமா? அது மிக மிக முக்கியமானது இல்ல? பாருங்க, ஒரு ஒரு வசனத்தை நான் உங்கள் முன்பாக நான் காட்ட விரும்புகிறேன். பாருங்க, 14 சங்கீதத்துல 2 வசனத்தை நான் உங்கள் முன்பாக நான் வாசிக்கிறேன். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்தில் இருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். அப்ப தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் யாராவது இருக்கிறானான்னு சொல்லி ஆண்டவராகிய தேவன் பரலோகத்திலிருந்து இந்த பூமியை பார்த்து நம்மளை தேடுறார். தெய்வம்னா யாரு, கடவுள்னா யாரு, தேவன் யாரு, அவர் எங்க இருக்கிறான்னு சொல்லி யாரெல்லாம் உண்மையா தேவனை தேடக்கூடிய அந்த உணர்வுள்ள ஒரு இருதயம் யார்கிட்ட இருக்குன்னு சொல்லி அவர் பரலோகத்திலிருந்து நம்மளை தேடி கண்டுபிடிக்கிறார். யோசித்து பாருங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இன்னைக்கும் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனை அவர் தேடி கொண்டிருக்கிறார். தமக்கு சித்தமானவர்களை கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார். நல்ல கவனிங்க, நாம் ஆண்டவரை தேடி வர்றோம். நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவடைகிறது. ஆனா தேவனுடைய தேடுதல் இன்றைக்கு வரைக்கும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தேவன் இன்னைக்கு வரைக்கும் தனக்கேற்ற ஒரு மனுஷனை தேடி கொண்டுதான் இருக்கிறார். எத்தனையோ திருச்சபைகள் இருக்கிறது, எவ்வளவோ ஊழியங்கள் இருக்கிறது, எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிற இந்த தேசத்துல ஆண்டவர் தனக்காக தன் சார்புல நிற்கக்கூடிய ஸ்தானாதிபதிகளாக ஆண்டவர் சில நபர்களை அவர் தேடிக்கொண்டுதான் இருக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் தனக்கு
பிடித்த தனக்கு விரும்புகிற தன்னுடைய இருதய பாரத்தை புரிந்து கொண்டு அவருக்காக ஓடுகிற அவருக்கென்று எல்லாவற்றையும் இழக்கக்கூடிய தன்மையுடைய ஒரு மனிதனை ஆண்டவர் தேடிக்கொண்டுதான் இருக்கிறார். அவருடைய தேடுதல் இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு நிறைவாகவே இருக்கு. அந்த தேடுதல்ல நீங்களும் நானும் இருக்கிறோமா? அவர் தேடுகிற மனிதராக நீங்களும் நானும் காணப்படுறோமா என்பதுதான் இன்னைக்கு இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஆனா கவனிங்க, நான் ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆண்டவராகிய தேவன் பாருங்க, ஆதியாகமம் 12 கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி என்று அந்த அதிகாரம் முழுக்க ஆரம்பிக்கிறது. யோசித்து பாருங்க, அப்பதான் முதல் உலகம், முதல் உலகத்துல நோவாவினுடைய நாட்களிலே உலகம் மறுபடியும் அழிக்கப்பட்டு மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டு புது ஜென்ரேஷன் உருவாயிருக்கு. பிரளயத்துக்கு முன்னாடி வேற ஒரு யுகம், பிரளயத்துக்கு பின்னாடி வேற ஒரு யுகம். அப்புறம் அந்த நோவாவுடைய சந்ததி எல்லாமே போனதுக்கு அப்புறம் ஆண்டவர் தனக்கு உரிய ஒரு மனிதனை ஆண்டவர் தேடிக்கிட்டு இருக்கார். அப்ப அவருடைய சார்புல நிற்கக்கூடிய மனிதனை, அவரை முழுமையாய் விசுவாசிக்கக்கூடிய மனிதனை, அவருக்காக யாராவது இருக்கிறாங்களா நினைச்சு பாருங்க. அவருக்கு அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து அவருக்கு ஒரு இழப்பு தாங்க. ஏதேன் தோட்டத்துல அவர் கூட பேசுவதற்காகவே ஆதாமை படைச்சார். ஆனா ஆதாமும் பாவம் செய்து அவரை விட்டு விலகி சென்று, ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் நம்மை தேடிக்கொண்டுதான் இருக்கிறார். ஒரு எப்படி அந்த மெய்ப்பன் எப்படி அதை காணாமல் போன ஆட்டை தேடுவது போல ஆண்டவர் உங்களும் என்னை ஒரு தேடிக்கிட்டு இருக்க, என் பிள்ளைங்க எங்க, அதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி தேடி வந்தா இருப்பார். அது போல அவர் நோவாவுக்கு அப்புறம் அவருக்கு உரிய, அவருக்கு பிரியமான, அவர் சித்தத்தை செய்யக்கூடிய, அவர் ராஜ்யத்தை கட்டக்கூடிய, அவருக்கு சித்தமான ஒரு நபரை ஆண்டவர் தேடி கொண்டிருக்கிறார். அவருடைய தேடுதல் வேட்டையில் ஆபிரகாம் இருந்தார். அந்த இடத்துல பார்க்கும்போது ஆபிரகாமை கத்த சந்தித்து என்ன பண்றாருன்னா, ஒரு பெரிய ஒரு பிளெஸிங் ஆண்டவர் தரார். என்னது, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் என்று ஒரு மிகப்பெரிய, அவனால நம்பவே முடியாத, அவன் லைஃப்ல இப்படி எல்லாம் நடக்குமான்னு தெரியாத ஒரு வாக்குத்த வசனத்தை அவனை பார்த்தவொன்னே கத்த கொடுக்குறான். அப்ப தேவன் தேடுகிற மனிதன் ஆண்டவருக்கு கிடைச்சாதான் ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிற ஒரு முக்கியமான காரியம் வார்த்தை. என்ன வார்த்தை? வாக்குத்தத்த வார்த்தை, தீர்க்க தரிசனமான வார்த்தை, ஆசீர்வாதமான வார்த்தை, எழுப்புதலின் வார்த்தை. அந்த வார்த்தை வந்த உடனே அவனுக்கு வாய்ப்பு வந்துச்சு. யோசிச்சு பாருங்க, ஆபிரகாமுடைய லைஃப்ல என்ன ஒரு பெரிய பிரச்சனை, குழந்தை பாக்கியம் இல்லை. எத்தனை வயசு? 75 ஆயிடுச்சு. நினைச்சு பாருங்க, 75 ஒரு முதியவருக்கு இப்ப இருக்கிற காலத்துல குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே கிடையாது. அப்ப அந்த 75வது அவருடைய பலவீனமான அந்த சூழ்நிலையில ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தையை ஆபிரகாம் அப்படியே விசுவாசித்தார், அப்படியே ஏற்றுக்கொண்டார், அதை அப்படியே நம்பி கடந்து போனார். ஆண்டவர் வான் சொன்னாரு வந்தான், போன் சொன்னாரு போனான். ஏன், எதற்கு, எங்க போனோம், அட்ரஸ் கொடுங்க, எந்த கேள்வியும் கேட்காம ஆண்டவர் காண்பிக்கிற அந்த இடத்துக்கு அவன் டிராவல் அப்படியே பண்ணிட்டே இருக்கு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தேடுற மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷன்? ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்காம அவர் சொன்ன அதுக்கு அப்படியே கீழ்படுகிற ஒரு விசுவாசம் உள்ள, இருதயம் உள்ள மனுஷனை கத்துக்கிறது. அதனால பாருங்க, அவன் பாருங்க, அந்த 75 உள்ள ஒரு தாத்தா, நினைச்சு பாருங்க, தன்னோட வாழ்நாள் முழுக்க அவ்வளவுதான், மேக்சிமம் முடிஞ்சு போச்சு. அந்த வாழ்நாள் முழுக்க அவர் அந்த சிலைகளை செய்து கொண்டிருக்கிற, விக்கிரக வணக்கம் செய்து கொண்டிருக்கிற ஒரு முதியவர் தான் ஆபிரகாம். ஆபிரகாமை பார்த்து ஒரு வார்த்தை மட்டும் வருது. ஏன்னா அந்த இடத்துல இப்ப உருவம் இல்லை, ஒரு வார்த்தை வருது. அந்த வார்த்தையை கேட்டு ஆபிரகாம் உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு வர நினைச்சு பாருங்க, எல்லாரையும் விட்டுட்டு வர. இன்னைக்கு நம்மளை பார்த்து கத்தர் சொல்றாரு, யூகே விட்டு வெளியே போ, இந்தியா விட்டு அங்க போ, உகாண்டா தேசத்துக்கு போ, அரபு தேசத்துக்கு போ. தப்புன்னு சொன்னா நம்மளால உடனே நம்மளால செயல்பட முடியுமா? யோசிச்சு பாருங்க, நம்ம உடனே என்ன ஆண்டவர் இதுக்கு ஒரு இது, ஆமா கன்ஃபர்மேஷன் வேணும், இல்ல யாராவது ஜாப் பண்ணி சொல்லணும், எனக்கு இப்படி இப்படி, நம்ம அப்படியே பல விஷயம் அப்படியே நம்ம த்ரில்லிங்கா அப்படியே நாம பல நம்ம யுக்திகளோட நம்ம பிளான் பண்றோம். ஆனா ஆபிரகாம் எதை பத்தியுமே யோசிக்கல, நாளைக்கு என்ன நடக்குன்னு யோசிக்கல,
ஆண்டவர் பேசிட்டாரு, உடனே கீழ்படிச்சிட்டார். அப்படி கீழ்படிந்ததுனால ஆபிரகாம் என்ன, கர்த்தருடைய பிள்ளையா, ஆண்டவர்னா யாருன்னே தெரியாத ஒரு விக்கிரக வணக்கம் உள்ள ஒரு கல்தேயன். இந்த கல்தேயன் கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே எல்லாத்தையும், 75 வருஷமா வாழ்ந்த பூர்வீகமான அந்த மண்ணை, அந்த தேசத்தை, தந்தையை, தகப்பனை, அந்த குடும்பத்தை, அந்த உறவினர்களை, செய்து வந்த வேலையை எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சென்றார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் நீங்க உங்களையும் நீங்க கர்த்தர் பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஆளை நம்ம இருக்கிறவங்க தான் கர்த்தர் தேடுறார். அப்படியே தேடி வந்து அவனுக்கு அந்த வார்த்தையை கொடுக்குறாரு. என்ன வார்த்தை? உனக்கு குழந்தை இல்லை, நான் உன் ஜாதிய, நான் உன்னை பெரிய ஜாதியா மாத்துவேன். இந்த பூமியில இருக்கிற எல்லா சந்ததியும் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். அதையும் நம்புறாரு. நினைச்சு பாருங்க, மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷன் பாருங்க. ஆண்டவர் அந்த வார்த்தையை சொன்ன, நமக்குதான் வயசாகுது, நமக்குதான் அதுக்கான வாய்ப்பே இல்லையே அப்படின்னு அவர் எந்த கேள்வியும் கேட்கல. அது அப்படியே 100%க்கு அப்படியே விசுவாசிச்சார். ஆமேன் ஆமேன்னு சொல்லியிருப்பார், நான் விசுவாசிக்கிறேன். அது அப்படியே ஆகட்டும் சொல்லிருக்கான். இந்த வார்த்தையை கேட்கும் போது நிச்சயமா கர்த்தர் உங்களோட பேசுறாரு. நல்லா நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், எனக்கு இது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? கர்த்தர் வாய்ப்பே இல்லாதவனுக்குதான் வாக்கு தத்தம் தருகிறார், வார்த்தை தருகிறார். அந்த வார்த்தை வந்துருச்சுன்னா வாய்ப்பு வந்துடும். அந்த வாக்கு தத்தம் செயல்பட ஆரம்பிச்சிச்சுன்னா வாய்ப்புகள் வந்துடும். இவருக்கு அந்த வாய்ப்பே கிடையாது, அதான் உண்மை. இவருக்கு அந்த பிள்ளை பெறுவதற்கான வாய்ப்பு நின்று போச்சு, சரீரம் செத்து போச்சு, குழந்தை பாக்கியம் இல்லை, அவங்க மனைவி சாராளுக்கும் அந்த வாய்ப்பே கிடையாது. ஆனா வாய்ப்பே இல்லாத இவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, வாக்கு தத்தம் வருகிறது. இந்த வாக்கு தத்தமும் வாய்ப்பும் வந்த பிறகு அவங்களுக்குள்ள என்னாச்சு, ஆட்டோமேட்டிக்கா வாய்ப்பு உண்டாடுச்சு, குழந்தை பாக்கியம் உண்டாடுச்சு. இதெல்லாம் எப்ப நடக்குது, இதெல்லாம் எப்படி நடக்குது? எந்த மெடிக்கல், எந்த மருந்து, எந்த மாத்திரை இல்லை, எல்லாமே கம்ப்ளீட் விசுவாசம், ஃபெய்த். அந்த விசுவாசம் உள்ள ஒரு சந்ததியை தான் ஆண்டவர் தேடுகிறார். இந்த நாட்களில ஏன் நமக்கு நிறைய அற்புதம் நடக்கல, ஏன் இன்னைக்கு நிறைய வியாதிகள் சுகமாகல, இன்னைக்கு எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, எவ்வளவு எவ்வளவு விஷயங்கள் இன்னைக்கு தேசத்துல நடந்துட்டு இருக்கு, ஆனாலும் இன்னைக்கு எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள் வியாதியோடு இருக்கிறாங்க, பலவீனத்தோடு இருக்கிறாங்க, ஒரு அற்புத சுகம் ஆனால் பெற்றுக்கொள்ள முடியல. அப்படின்னா இன்னும் ஆண்டவருடைய வல்லமை குறைந்து விட்டதா, ஆண்டவருடைய பவர் குறைஞ்சிச்சா, ஆண்டவர்னா இன்னும் அப்படி போயிட்டு? அப்படி கிடையாது. அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை யாராலும் குறைந்து மதிப்பிட முடியாது. அவள் உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறது. அவர் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவர், இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார், இன்றைக்கும் அவர் வியாதிகளை சுகமாக்குகிறார், இன்றைக்கும் அவர் செத்து போனோட உயிரோடு எழுப்பி கொண்டுதான் இருக்கிறார். இதெல்லாம் ஏன் என் லைஃப்ல நடக்கலன்னா, நமக்கு தேவன் தேடும் அளவுக்கு, தேவன் நம்மை நம்பும் அளவுக்கு நம்மிடத்தில் விசுவாசம் இல்லை. அன்னைக்கு ஆபிரகாம் யாருங்க சொல்லி கொடுத்தாங்க, அவனுக்கு எந்த பைபிள் இருந்தது, அவன் வந்து எந்த சர்ச்சைக்கு போனா, அவர் யார் லீட் பண்ணாங்க, நல்ல வார்த்தையே அவனை லீட் பண்ணுச்சு. இன்னைக்கும் உங்களை இந்த வார்த்தையை தான் லீட் பண்ணுது. அப்ப தேவன் தேடுகிற மனுஷனா நீங்க இருந்தீங்கன்னா, உங்ககிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான காரியம், ஆண்டவர்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காம நீங்க சொன்னா சொன்னதான் ஆண்டவர். அவர் வார்த்தைக்கு அப்படியே 100%க்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் உள்ள ஒரு மனுஷனை தான் ஆண்டவர் தேடுகிறார். அவருடைய தேடுதல்ல நீங்களும் நானும் இருப்பதற்கு நம்ம பிரயாசப்படுவோம். இரண்டாவது காரியம் பார்க்கிறோம், எசேக்கியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 22:30. நம்ம எல்லாம் அடிக்கடி நம்ம வந்து வாசிக்கிற வசனம் என்னன்னா, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். பாருங்க, ஆண்டவர் தேடுறார். எப்படிப்பட்ட மனுஷன? ஆண்டவர் சமூகத்துல திறப்பின் வாசல்ல நின்று தன் தேசத்தினுடைய மக்களுக்காக மன்றாடுகிற, ஜெபிக்கிற, அழுது புலம்புகிற ஒரு மனுஷனை, நல்ல கூட ஒரு மனுஷனை தான் தேடுறார். ஒரு சபையை ஆண்டவர் தேடல, ஒரு மனுஷனை. யோசித்து பாருங்க, ஒருத்தனை தான் கர்த்தர் தேடுறாங்க. இந்த பூமியில ஆண்டவராகிய தேவன் ஆதாம், ஒரு ஆதாமை தான் படைச்சார். ஏன்னா அந்த ஒரு ஆதாமோடு கூட தான் கர்த்தர் பழகினார். இந்த பூமியில ரட்சிப்பை கொடுப்பதற்காக ஒரு இயேசு கிறிஸ்து தான் வந்தார். ஒரு பிதாவாகிய தேவன் தான், ஒரு ஆவியானவர் தான். ஆனா இன்னைக்கு பிசாஸ் என்ன பண்ண பாருங்க, பல இயேசு கிறிஸ்துகள் சொல்லி போலியை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அப்படின்னா இன்னைக்கு நம்முடைய ஜபம் எப்படிப்பட்ட ஜபம்? எனக்கு வேணும், நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என்னுடைய வழி போகணும், என்னுடைய வியாதி சுகமாகணும், எனக்கு வீடு வேணும், எனக்கு கார் வேணும், எனக்கு சுகமாகணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும், எனக்கு திருமணம் ஆகணும், எனக்கு குழந்தை, எனக்கு 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 தான் யோசிச்சு பாருங்க. அதனாலதான் அநேக நேரத்துல நமக்கு ஒண்ணுமே நடக்கிறது. ஆண்டவர் தெளிவா சொல்றார், நாம என்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவோட பிள்ளையா மாறட்டமோ, என்னைக்குமே நம்ம அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய ஜனமா மாறட்டமோ,
அன்னைக்கு நமக்குரியதெல்லாம் அவருக்குரியதாக மாறிவிட்டது. அப்ப எனக்குரிய அந்த பாவம், சாபம், வியாதி, இந்த அசுத்தங்கள் எல்லாமே அவருடையதா மாறிவிட்டது. அவருடைய ஐஸ்வர்யம், நித்திய ஜீவன், ஆசிர்வாதம், அந்த ரட்சிப்பு, இதெல்லாம் என்னுடையதா மாறிவிட்டது. அப்ப நம்முடைய ரட்சிப்புல ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு என்னது பெரிய ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் நடந்திருக்குது. என்னுடையதெல்லாம் அவருடையது, அவருடையதெல்லாம் என்னுடையது. அப்ப நான் வந்து அவருடைய பிள்ளை. அப்ப எனக்கு, நான் ஆண்டவருக்கு, நான் வந்து என் வாயில, அதான் தெளிவா சொல்றார், உங்க வாயில் சொல் பிரவாதத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். எங்க நாம தேவனை தேடாம தேவைகளை தேடி கொண்டிருக்கோம். நம்ம தேவைகளை தேடுவதற்காக தான் தேவனிடத்தில் வருகிறோம். அதனாலதான் நம்ம தேவைகள் சந்திக்கப்படாமலே போகிறது. தேவனையும் நம்ம சந்திக்கப்படாமலே போய்விடுகிறோம். என்ன கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேசத்துக்காக நிற்கக்கூடிய மனுஷன் அவன் தேவைகளை குறித்து கவலைப்பட மாட்டான். தனக்கு இது வேணும் அது வேணும், தன்னுடைய தேவைகளுக்காக அவன் ஆண்டவரிடத்துல கேட்க மாட்டான். ஜனங்கள் தான் எனக்கு வேணும் ஆண்டவர். மோசே எடுத்து பாருங்க, என்னைக்காரு இங்க பைபிள்ல மோசே அவருக்காக ஜெபிச்ச காரியத்தை பார்க்க முடியுமா? பைபிள் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த யாத்திராம இல்லாத 5 ஆகமத்தை யோசிச்சு பாருங்க. என்றைக்காவது மோசே எனக்கு இது வேணும் ஆண்டவரே, எனக்கு இது கொடுங்கன்னு சொல்லி தனக்காக ஜெபிக்காத ஒரு முக்கியமான ஒரு வல்லமையான ஒரு தேவனுடைய தாசன், ஜப வீரன், ஜனங்களுக்காக நிற்கக்கூடியவன், ஆண்டவர் தேசத்தை அழிக்க வரும்போது ஆண்டவரே போதும் ஆண்டு வேணா ஆண்டவரே, ஆண்டவரே எங்க மக்களை பாதுகாத்துக்கணும் ஆண்டவரே சொல்லி ஆண்டவர் பாதத்தில் அழுது. அப்பயும் ஆண்டு என்ன சொல்றாரு, இஸ்ரேல் மக்களை பார்த்து இவனுக்காக நான் உங்களை விடுறேன், மோசேவனுடைய ஜபத்துக்காக தான் நான் உங்களை விடுறேன். அப்ப அந்த அளவுக்கு மோசேவனுடைய மோசே தேவன் தேடுகிற ஒரு மனுஷன். இன்னைக்கு நாம அப்படி இருக்கிற மாதிரி யோசிச்சு பாருங்க, நன்றாக யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு நாம் இருக்கிற ஒரு இடத்துல, நான் வசிக்கிற இந்த கிராமத்துல ஒரு விஷயம், ஒரு இது அசம்பாவிதம் நடக்குதுன்னா அது நான் தான் காரணம். ஏன்னா நான் ஒழுங்கா ஜெபிக்காம இருக்கேன், நான் ஒழுங்கா தேவனை தேடாம இருக்கேன். அப்ப என்ன, நான் இந்த இடத்துல கத்தர் என்ன வச்சிருக்காரு, இந்த ஊர்ல என்ன வச்சிருக்காரு, இந்த சிட்டில என்ன வச்சிருக்காரு, இந்த ஏரியாவில என்ன வச்சிருக்காரு, இந்த கிராமத்துல என்ன வச்சிருக்காருன்னா என்ன நம்பிதான் இந்த கிராமத்தை என் கையில கொடுத்துருக்காரு, அந்த இடத்துக்கு என்ன அதுக்குதான் வச்சிருக்காரு. நீங்க ஒருவேளை நீங்களா நினைச்சு நீங்க டிராவல் பண்ணி போலாம், நீங்க வந்து டிரான்ஸ்பர் ஆகி போலாம், இல்ல பிரதர் நான் வந்து வேலையை மாத்தல, எங்க வேணாலும் போலாம், எப்படி வேணாலும் போலாம். ஆனா தேவன் நீங்க போற இடம் அது தேவன் உங்களுக்காக கொடுத்த இடம், நீங்கள் வேலை செய்கிற இடம் தேவன் உங்களுக்காக கொடுத்த பணித்தலம், நீங்க வந்து ஒர்க் பண்ற பிளேஸ் அது தேவன் உங்களுக்கென்று கொடுத்த ஊழிய ஸ்தலம், நீங்க பண்ற பிசினஸ் அது உங்களுக்கென்று கொடுத்த ஊழியம். அப்படிப்பட்ட பார்வையோடு தான் கர்த்தருடைய பிள்ளைகள் தனக்கு இருக்கிற வேலை பிசினஸ் எல்லாவற்றையும் ஊழியமாகத்தான் பார்க்க வேண்டும். நீங்க வந்து ஒர்க் பண்ற இடத்துல அவனுக்கு சுவிசேஷம் நீங்க தான் அறிவிக்க முடியும், உங்க பாஸ்டர் அறிவிக்க முடியாது. நீங்க வந்து பிசினஸ் பண்ற இடத்துல அந்த பிசினஸ்ல பாக்குற நபர்களுக்கு உங்க மூலியமா தான் கர்த்தருடைய வார்த்தை போகும். நீங்க போகிற வேற யாரும் பெரிய பெரிய ஊழியர்களை வந்து சொல்ல முடியாது, எங்களை போற இடத்துல வந்து சொல்ல முடியாது. அந்த இடத்துல ஏன் கர்த்தர் உங்களை வச்சிருக்காரு? உங்க மூலியமா தான் தேவ ராஜ்யம் அவங்க நடுவுல கடத்தப்பட வேண்டும், அதுக்குதான் தேவன் வச்சிருக்காரு. அப்ப அவங்களுக்காக நாம நிக்காம, அவங்களுக்காக திறப்புல நிக்காம, அவங்களுக்காக தேவனிடத்துல கேட்காம இருந்தோம்னா அதை விட ஒரு பரிதபிக்கப்பட்ட நிலைமை, அதை விட ஒரு மோசமான நிலைமை இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. என்ன கருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவர் தேடுகிற மனுஷன், தேவைகளுக்காக தேவனிடத்துல தேடாம தேசத்திற்காக திறப்புல நிற்கக்கூடிய ஒரு மனுஷனை கர்த்தர் தேடுறார் 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 தேடிக்கொண்டே இருக்கிறார். அந்த தேடுதல நீங்களும் நானும் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறார். நம்ம தேவன் தேடுகிற மனுஷனா இருக்க நம்ம பிரயாசப்படுவோம். அடுத்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா, நீங்க பாருங்க ஆதியாகமம் 18 அதிகாரத்துல பார்க்கும் போது ஆண்டவர் அவரோடு உறவு கொள்ளக்கூடிய ஒரு நபரை சேர்ந்தார். நல்லா யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் ஏங்க இந்த உலகத்துல எல்லாத்தையும் படைச்சார், சூரிய சந்திர நட்சத்திரங்கள் எல்லா கோள்கள் எல்லாவற்றையும் படைத்தார், செடி மரம் கொடி எல்லாம் படைச்சார், பறவைகள் ஊரும் பிராணிகள் சமுத்திரத்து மச்சங்கள் மிருக ஜீவன்கள் கால்நடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் படைத்தார், எல்லாவற்றையும் படைச்சார். அதுல ஆண்டவர் திருப்தி ஆயிட்டாரா? இல்ல. அவர் எப்ப அவர் திருப்தி ஆனார், எதுக்காக அவர் திருப்தி ஆனார்? அவரை மாறிய தன் சாயல் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் ஒரு மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி அவரை மாதிரியே மனுஷனை கர்த்தர் படைச்சு, எதுக்காக படைச்சவன ஆதாம ஏன் படைக்கணும் ஆண்டவர்? அவன் கூட பேசணுங்க அவ்வளவுதான், அவன் கூட உறவாடணும் அவ்வளவுதான், வேற என்ன ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஆசை? ஆனா ஆண்டவருக்கு என்ன ஒரு பெரிய ஆசை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவர் நம்ம கூட பேசணும்னு விரும்புறார், உங்க கூட என் கூட பழகணும்னு விரும்புறாரு. நீங்க அவர் கூட நீங்க பழகி கொண்டு இருந்தீங்கன்னா அதுதான் நீங்க தேவன் தேடுகிற மனுஷன், அவரோட உறவில நீங்க நிலைத்துக் கொண்டிருக்கீங்க. நல்லா கவனிங்க, கிறிஸ்துவம் என்பது ஏதோ ஒரு மதம் கிடையாது, இது ஒரு மார்க்கம்.
இது ஒரு வாழ்க்கை முறை. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நம்ம லைஃப் ஸ்டைல், அது நம்முடைய வாழ்க்கை முறையே கிறிஸ்துவம் தான். ஆண்டவரோட பழகணும், அவரோட உறவாடணும், அவர்கிட்ட நம்ம ஷேர் பண்ணணும். அதைதான் கர்த்தர் விரும்புறார். டெய்லி ஆதாம் கிட்ட வந்து ஆண்டவர் பேசி கொண்டிருப்பார். டெய்லி ஈவினிங் ஆனா வந்து அவங்க கிட்ட பேசுற, இன்னைக்கு என்ன பண்ண, இதான் என்ன வேலை செஞ்சு, அப்ப நினைச்சு பாருங்க. ஏதேன் தோட்டத்துல ஆதாமும் ஆண்டவரும், ஆண்டவரும் ஆதாம், இப்ப யாருமே நடுவில் வருது. அப்ப இன்னைக்கு கர்த்தர் அப்படிப்பட்டதான் தேவன், உங்களோட தேவன் நம்ம கிட்ட அவர் பழகணும்னு விரும்புறாரு. ஆனா நாம என்ன பண்ணணும் தெரியுமா, தேவனை வைக்க வேண்டிய இடத்துல நம்ம குடும்பத்தை வச்சுட்டோம், தேவனை வைக்க வேண்டிய இடத்துல நம்ம வேலையை வச்சுட்டோம், தேவனை வைக்க வேண்டிய இடத்துல நம்ம திறமைகளை வச்சுட்டோம், தேவனை வைக்க வேண்டிய இடத்துல நம்முடைய செல்வாக்கு, பணம், பதவி இவற்றை வச்சுட்டோம். அதனாலதான் தேவன் எங்க போயிட்டாரு, இப்ப ஆண்டவர் ஃபர்ஸ்ட் நம்ம ஆண்டவரை நம்ம தேடி வந்து ஆரம்ப காலத்துல ஆண்டவர் தான் முதல்ல இருந்தாரு. இப்ப எல்லாம் முன்னாடி வந்து வந்து ஆண்டவர் இப்ப கடைசியில இருக்கிறாரு. இப்ப ஆண்டவர் தேர்னா கூட ஆண்டவர் கிடைக்காத அந்த லாஸ்ட் லெவல் போயிட்டார். ஏன் தெரியுமா, இந்த உலகத்தினுடைய காரியங்கள், உலகத்தினுடைய சௌகரியங்கள், உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் நம்மளை அதிகமா இருக்க 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 ஆண்டவர் காணாமல் போய்விட்டார். இல்ல கவனிங்க, தேவனை வைக்க வேண்டிய இடத்துல உங்க மனைவியோ, உங்க புருஷனையோ, உங்க பிள்ளையையோ, உங்க வேலையையோ, உங்க திறமையையோ, உங்கள் அழகையோ, உங்கள் பதவியையோ, உங்கள் பணத்தையோ நீங்க வச்சீங்கன்னா அது விக்கிரகம். ஆண்டவர் இருக்க வேண்டிய இடத்துல அவர் மட்டும்தான் இருக்கணும்னு விரும்புறாரு. உங்களுக்கு வேணா எல்லாரும் முக்கியமானவங்களும், ஆனா ஆண்டவருக்கு நீங்க நான் தான் முக்கியமானவர்கள். அதுக்காக தான் இயேசுவே இந்த பூமிக்கு வந்து தன் ஜீவனையே கொடுத்தார். எதுக்குங்க ஒரு கடவுள் வந்து அந்த பூமிக்கு வந்து தன் ஜீவனை கொடுக்கணும், அந்த அளவு நாம ஆண்டவருக்கு முக்கியமானவங்க. அவருடைய அதுல நாம ரொம்ப முக்கியமானவங்க. ஆனா கர்த்தர் நமக்கு ஏன் முக்கியமானவரா இல்ல யோசிச்சு பாருங்க. ஏன்னா நமக்கு இந்த உலகத்துல எல்லாமே முக்கியமா தெரியுது, அதுல ஒண்ணுதான் ஆண்டவரை வச்சுக்கணும் அப்படி கிடையாது. ஆண்டவருக்கு நாம மட்டும்தான், நாம மட்டும்தான், நீங்க நாம மட்டும், வேற யாரும் அவருக்கு தெரியாது. அப்படி போல நாமும் ஆண்டவர் இடத்துல ஆண்டவரோடு உறவாடி கொண்டு இருக்கணும், ஆண்டவரோடு பேசிக்கிட்டு இருக்கணும், அவரோட பழகணும். அவர் கூட நீங்க பழக பழகதான் அவருடைய சித்தம் என்ன என்பது புரிய முடியும். அவரோடு நீங்க பழக பழகதான் இந்த தேசத்தை குறித்து தேவன் என்ன செய்ய போறார் என்கிற ரகசியத்தை நம்ம கிட்ட தான் வெளிப்படுத்துவார். எல்லார்கிட்டையும் கத்த சொல்ல மாட்டார். சர்ச்சைக்கு வர எல்லார்கிட்டையும் கத்த சொல்ல மாட்டார். காணிக்கை கொடுக்குற எல்லார்கிட்டையும் கத்த சொல்ல மாட்டார். அவரோட பேசுகிறவனுக்கு தான், அவரோடு உறவாடுகிறவனுக்கு தான், அவரோட கனெக்ஷன்ல, இணைப்புல, லிங்க்ல எவன் ஒருவன் நீடித்து நிலைத்திருக்கிறானோ அவங்கிட்ட மட்டும்தான் தம்முடைய ரகசியத்தையும், தம்முடைய சித்தத்தையும், தம்முடைய நாமத்தின் மகிமையையும் அவங்கிட்ட மட்டும்தான் கத்த தெரிவிப்பார். அவன் தேவன் தேடுகிற மனுஷன் தேவனோடு உறவாட வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார். அந்த உறவாடுவதற்கு தான் ஜபம். ஜபம் நாம் அவர்கிட்ட பேசணும். பைபிள் வசனம் அவர் நம்ம கிட்ட பேசுறார். நாமளும் தேவனும், ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் வந்து இது ஒரு செத்துப்போன தெய்வம் கிடையாது. ஆண்டவர் இது ஒரு இயற்கை படைப்பு கிடையாது. கல்லு, மண்ணோ, மரமோ கிடையாது. நம்முடைய ஆண்டவர் ஏதோ விக்கிரகம் கிடையாது. ஆண்டவர் விக்கிரகம் பத்தி அவரே சொன்னாரு. விக்கிரகங்கள் எப்படிப்பட்டது, கண்ணு இருந்தும் காணாது, காது இருந்தும் கேட்காது, வாய் இருந்தும் பேசாது, மூக்கு இருந்தும் நுகராது. ஏன்னா அதுக்கு உணர்வே இருக்காது. ஆனா நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டு கிடையாது. உங்களையும் என்னையும் புரிஞ்சுக்கிட்ட ஒரு உணர்வுள்ள தெய்வம், உணர்ச்சி உள்ள ஒரு தெய்வம். உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவருக்கு வலிக்கும். அந்த ஒரு உணர்வோட தேவன் இருக்கு. அதனால நம்ம ஃபீலிங்ஸ் எல்லாம் ஆடல் தெரியுங்க. நம்முடைய எமோஷனல், நம்முடைய வீக்னஸ், நம்முடைய ஸ்ட்ரென்த், நம்முடைய அழுகை, நம்முடைய கண்ணீர், நம்முடைய வேதனை, நம்முடைய துக்கம் எல்லாத்தையும் ஆண்டவர் அவர் ஃபீல் பண்றாரு, அவர் உணர்கிறார். அதனாலதான் ஆண்டவர் இன்னைக்கும் அவர் நம்மளை தேடிக்கிட்டு இருக்காரு. அவருடைய கத்தருடைய கண்கள் நம்மளை அப்படியே தேடுதா, ஐயோ எங்க 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 எங்கன்னு தேடுது. ஏன்னா அவருடைய பார்வையில நாம இருக்கணும்னு விரும்புறாரு. என் பிள்ளை எங்க, நான் இன்னைக்கு நான் பார்க்கணும், அவங்ககிட்ட பேசணும், அவங்க கூட பழகணும். அவருடைய ஏக்கம், அவருடைய தவிப்புலாம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பேசணும், பழகணுங்கிறதுதான். எப்படி நீங்க வந்து பாத்தீங்கன்னா, எப்படி அந்த காதலன் காதலி, எப்படி அவங்களுக்குள்ள எவ்வளவோ அந்த அன்பின் பிணைப்பு இருக்குமோ அது மாதிரி கத்த நம்மளை தேடுறாங்க. அந்த அளவுக்கு எங்க எங்க எங்கன்னு, ஏன்னா நம்ம கிட்ட பேச விரும்புறாரு, நம்ம கிட்ட பழக விரும்புறாரு. என் பிள்ளைகிட்ட நான் பேசணும், அவங்கள நான் ஆசீர்வதிக்கணும், நான் அவங்கள பிளஸ் பண்ணணும், அவங்கள உயர்த்தணும், அதுதான் ஆண்டோட ஏக்கம். ஆனா நாம யோசிச்சு பாருங்க, நமக்கு வேலை முக்கியம், நமக்கு தொழில் முக்கியம், நமக்கு குடும்பம் முக்கியம், இது எல்லாமே ஆண்டவருக்காக தான் என்கிற ஒரு உணர்வோடு நம்ம செய்ய வேண்டும். ஸோ இது வந்து ஒரு பெரிய டாபிக். நான் உங்களுக்கு நான் சும்மா என்னால முடிந்த அளவு நான் உங்களுக்கு ஒரு குறைந்த ஜஸ்ட் ஒரு நான் ஒரு அவுட்லைன் மட்டும் சொல்லியிருக்கிறேன். ஸோ நம்ம தொடர்ந்து நம்ம கத்தருடைய வார்த்தையை நீங்க வந்து தியானம் பண்ணுங்க. அடுத்து ஆண்டவர் விரும்புற ஒரு முக்கியமான ஒரு இது நீங்க பாத்தீங்கன்னா, அவரை போல ஒரு மனதுருக்கம் உள்ள ஒரு இருதயம் உள்ள மனுஷன்.
அந்த கம்பாஷனன் ஹார்ட், ஆண்டவராகிய தேவன் அந்த பூமியில ஒவ்வொரு மக்களை ஜனங்களை பார்க்கும் பொழுது அவர் மனதுருகினார், அவர் அப்படியே அழுதார். நினைச்சு பாருங்க, இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் அறியாத மக்களை பார்த்தா நம்ம கண்ணுல தண்ணீர் வருது. யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க, உங்க பிரச்சனைக்காக, உங்களுடைய பலவீனத்துக்காக, உங்க கஷ்டத்துக்காக உங்களுடைய கண்ணீர் வருதுன்னா அது வந்து ஒரு சுயநலமான ஒரு காரியம். நீங்க எவனோ ஆண்டவரை அறியாத ஒரு மனுஷன், பாவம் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு மனுஷன், கர்த்தரை தெரியாத ஒரு மனுஷன், சாபத்துல வாழ்ற மனுஷன், முரட்டாட்டம் உள்ள ஒரு மனுஷன், ஐயோ இப்படி பண்றானே நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணி அழுகை பாத்தீங்களா, அந்த அழுகை தேவனுடைய பர்வதத்துல வந்து அந்த கண்ணீர் துளிகளுக்கு அவ்வளவு வேலை. அது ஆண்டவர் சொல்ற, உன் கண்ணீர் துளியை என்னுடைய துருத்தியில் நான் வச்சிருக்கேன்னு சொல்றாரு பாத்தீங்களா. அதுதான் சும்மா என் பிரச்சனைக்காக நான் அழுவது கிடையாது. உலகத்தினுடைய காரியங்களுக்காக அழிய அறிந்து கொண்டிருக்கிற ஜனங்களை பார்க்கும் போது நான் அழுணும். அப்படிப்பட்ட ஒரு மனதுருக்கம் உள்ள ஒரு இருதயம், ஒரு கம்பாஷனல் ஹார்ட் காணப்பட வேண்டும். அப்படி இருக்க தேவன் உதவி செய்வார். இந்த நான்கு காரியங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் தேடுகிற மனுஷன், ஃபெய்த்ஃபுல் மேன், ஆண்டவரை மட்டுமே விசுவாசிக்கக்கூடிய, அவரை மட்டுமே உறுதியை பிடித்து செல்லக்கூடிய ஒரு மனுஷன் ஆண்டவர் தேடுறார். ஆண்டவருக்காகவும் ஜனங்களுக்காகவும் திறப்புல நிற்கக்கூடிய ஆண்டவரோடு இந்த தேசத்தின் மக்களுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் தேடுறார். அதே போல அவரோட உறவு கொள்ளும்படியாக உள்ள மனுஷனை கர்த்தர் தேடுறாரு. அந்த கடைசியாக அவரை போலவே மனதுருக்கமுள்ள ஒரு இருதயம் உள்ளவனை ஆண்டவர் தேடுறார். அவருடைய தேடுதல்ல நீங்களும் நானும் இருக்க நம்மளும் முயற்சி பண்ணணும். நம்ம ஆண்டவர் கரத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம், ஆண்டவர் எனக்கு அது இல்லை ஆண்டவரே, ஆனா என்ன நீங்க மாத்துங்க ஆண்டவரே, அப்ப உங்களால முடியும் ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை கொடுங்க, நீங்க தேடுற மனுஷனா நான் இருக்க எனக்கு உதவி செய்யப்பா, எனக்குள்ள இருக்கிற மாம்ச தன்மையெல்லாம் நீக்கி போடுங்க, உமது ஆவியினால் என்னை நிரப்புங்கன்னு சொல்லி கேட்கும் போது கர்த்தர் அந்த இருதயத்தை கொடுப்பார், அவருடைய தரிசனத்தை கொடுப்பார், அவருடைய அந்த அந்த கரத்தினால நம்மளை தொடுப்பார், அவருடைய புயத்தினாலே நம்மளை தூக்கி நம்மளை விடுப்பார். நம்ம ஜெபிக்கலாமா? நம்ம சேர்ந்து ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த நாளிலே நன்றியோடு உங்களை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நம்மை அப்பா இயேசுவுக்குள் புதுவாழ்வு என்கிற இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமை பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. அம்மன் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, தேவன் தேடும் மனிதன் என்கிற தலைப்பிலே நாங்கள் உமது வார்த்தைகளை கேட்டோம் ஆண்டவரே. அம்மன் அப்பா, நீங்க தேடுகிற மனுஷன் அவனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்க வேண்டும், தேவனை மட்டுமே முழுமையாக சார்ந்தவனாக காணப்பட வேண்டும், ஆண்டவரோடு உறவில நிலைத்து நிற்கிறவனாய் காணப்பட வேண்டும், அவரோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட வேண்டும், அவரை போலவே மனதுருக்கம் உள்ள ஒரு இருதயம் உள்ளவனை கத்தை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்கிற பாக்குற ஆண்டவரே. அப்ப இதெல்லாம் எங்க கிட்ட இல்ல ஆண்டவரே, ஆனா எங்களுக்குள்ள கொடுங்கப்பா பிளீஸ் ஆண்டவரே, எங்களுக்கு அப்படிப்பட்ட இருதயம் இல்ல ஆண்டவரே, எங்களுக்கு எல்லாமே சுயநலமான இருதயம் தான், அதெல்லாம் இயேசுபி நாமத்துல நீக்கி போட்டு உங்களை போல ஒரு கருணையுள்ள இருதயத்தை கொடுங்க. நீங்க தேடுகிற அந்த அந்த மனுஷனா நான் இருக்க எனக்கு உதவி செய்யப்பா, நான் இருக்க உதவி செய்யப்பா, உங்க கரத்துல என்ன அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. இந்த அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்ப, திறப்புல நின்று கண்ணீர் சிந்தி அழக்கூடிய ஒரு மனுஷனா என்ன மாத்துங்க ஆண்டவரே. ஏதோ என்னுடைய தேவைகளுக்காக நான் அழக்கூடாது, என் பிரச்சனைக்காக அழக்கூடாது, என்னுடைய பலவீனத்துக்காக அழக்கூடாது, ஜனங்களுக்காக அழிந்து கொண்டிருக்க தேசங்களுக்காக கண்ணீர் விட்டு அழக்கூடிய அப்படிப்பட்ட பாரமுள்ள ஒரு மனிதன், அப்படிப்பட்ட தரிசனம் உள்ள ஒரு மனிதன், அப்படிப்பட்ட தாகம் உள்ள ஒரு மனிதனா என்னை மாற்றுங்கப்பா. உங்க கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை கொடுங்க, அப்படிப்பட்ட மனுஷங்களை மாத்துங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலியமாக ஆண்டவரே அநேகருடைய இருதயத்துல ஒரு பெரிய பாரம் உண்டாவதாக, உங்களுடைய தரிசனம் உண்டாவதாக, ஒரு வல்லமை உள்ள கரம் உண்டாவதாக, உங்களுடைய புயம் இப்பொழுது தொடுவதாக இயேசுவின் நாமத்துக்காக. கர்த்தர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவருக்குள்ள அது பற்றி பிடிக்கட்டும் இயேசுவின் நாமத்துக்காக. கர்த்தர் அப்படி செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆசிர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும் துதிகன மகிமை அனைத்தும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.